ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக வந்து போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்டுருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் மார்க்கெட் அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஏன் இது வந்து ரெண்டுமே நான் வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாரெக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அது வந்து இந்தியாவில் ரெகுலேட்டட் கிடையாது, எனக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுனில் வந்து போயிட்டு இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்டமிக்னால, அதாவது நமக்கு COVID-19 இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு டவுனில் வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸிஸில் வந்து வர்றீங்க, ஒரு லாங் டேர்ம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் டேர்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து கணிக்க முடியாது. நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் நான் வந்து, எனக்கு வந்து ட்ரேடிங்லாம் பண்ண தெரியும், இந்தியன் மார்க்கெட்டில் எனக்கு வந்து அனாலிசிஸ்லாம் நல்லா பண்ண தெரியும் அப்படின்றவங்க மட்டும் ஒரு லாங் டேர்ம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதிகமாக வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இன்ட்ராடே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ராடே ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை. ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஏன் ஆப்ஷன்ஸ் நான் வந்து குத்து மதிப்பாக அதாவது ரொம்ப இது பற்றி சொல்கிறேன், ஆல்ரெடி நான் போட்டிருந்த ஒரு இந்தியன் மார்க்கெட் வீடியோவில் கூட ஆப்ஷன்ஸ் பற்றினா நான் சொல்லியிருப்பேன். ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். அதை மாதிரி நமக்கு வந்து லாஸ் வந்தாலும் ரொம்ப கம்மியான லாஸஸ் தான் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து வரும். ஸோ அதை தான் வந்து நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் டையலோட ஆப்ஷன்ஸ் வேல்யூ எடுத்து நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ப்ரூஃப் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட் டையலோட ஷேர் ப்ரைஸ் 0.5 பைசாக்கெலாம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து கொடுத்துருந்தது வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ், நான் கொடுத்துருந்தது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கிடையாது, ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ். ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து டெய்லி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு தடவை வந்து ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் ஏர்ன் பண்ணது வந்து ரொம்ப ஹையான அமௌண்ட். பட் அதே இடத்துல அவருக்கு வந்து லாஸ் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் லாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனாவிலேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இடமாற்றம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுனால நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆகும் இதுக்கப்புறம், அதாவது நமக்கு இந்த பேண்டமிக்கு அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் அப் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு நல்ல டைம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கற்றுக்கிறவங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக்டவுன் பீரியடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே நிறைய சேனல்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. சும்மா வளவளன்னு வீடியோ டெய்லி போடுற சேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் வந்து இருக்காங்க, ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய போடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சேனல்லாம் உங்களுக்கு என்ன சேனல் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அது என்ன சேனல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி வந்து, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கும்போது நம்ம பை சைடு போவோம், பட் ஆனால் ட்ரேடிங் அதாவது சார்ட் வந்து செல் சைடு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து சில சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். 100%க்கு 80% கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வெளியவே வர்றது கிடையாது, எதுக்குன்னு தெரியல, அது கூகுள் பண்ணக்கூடிய ஒரு சதி வேலையா அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரியலை. ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து சில சேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த சேனலோட இதெல்லாம் தர்றேன். ஒரு 11 பாட்டு 20 பாட்டு வரைக்கும் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த 20 பாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இவ்வளோதானடா இந்தியன் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடும். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கா, இவ்வளோ அரசியல் இருக்கா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு
இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ப்ரோக்ரேஜ் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ப்ரோக்ரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜெரோதா வந்து இருக்கிறாங்க. ஸோ ஜெரோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மிச்ச ப்ரோக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணும்போது ஜெரோதாவில் வந்து ப்ரோக்கரேஜ் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 வந்து பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 9 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மோர் தென் வந்து 25 லாக்ஸ் கிளைண்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதாக்கு வந்து இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரோக்கரேஜ் சைட் அப்படிங்கிறதுனாலையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் லிங்க்டு ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு 200 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தெரியலனா ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து ஹவு டு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு ஜெரோதா அப்படின்னு அடிச்சிங்கனாலே நிறைய வீடியோஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் வந்து உங்களுக்கு வேணும், இல்லை நான் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு ஹை அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸஸ் வந்து வரும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் கற்றுக்கோங்க, நிறைய கற்றுக்கங்க. கற்றுக்கிட தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் சரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ளே லேண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டி சைட்லாம் வந்து போயிடாதீங்க. கமாடிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மேனிப்புலேட்டட் தான். ஸோ அதனால் கமாடிட்டி சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸஸ் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே டார்கெட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சில சேனல்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து மேக் பண்ண முடியும். இல்லைனா ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸும் கூட நமக்கு லாஸ் வந்தால் கூட ரொம்ப கம்மியான லாஸஸ் வரும், அதை வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சான்சஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் பிஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணுறது ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு கூட கூட கிடச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்து அனைத்து தமிழ் எங்களுக்கும் நன்றி, வணக்கம்.